சுபத்ரா சொல்லு. சிவா வந்துட்டு இருக்காமா? நீ போய் படு, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா சீக்கிரம். சுபத்ரா பாத்துமா பாத்துமா. அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா நீ ஏன்பா வந்த? ஆபீஸ்க்கு போகல. இல்லம்மா பாட்டி தான் ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, அதான் பாதியிலே திரும்பி வந்துட்டேம்மா. ஏம்மா உனக்கு எத்தனை தடவை சொல்றது சிவாவை கூப்பிடாதன்னு? அவனுக்கு வேலை இருக்குல்லம்மா, ஒரு வாரமா சிவா ஆபீஸ்க்கே போகல, அவன் வேலையை அவன் பார்க்க வேணா? அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, உங்களை விட எனக்கு எதுவும் பெருசு இல்ல, நீங்க தான் எனக்கு முக்கியம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னம்மா என்ன ஆச்சுமா? ஒண்ணும் இல்ல சிவா, திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான். ஏமா அத எங்க கிட்ட சொல்லிருந்தா நாங்களே வந்து பாத்துருப்போம்ல. இவனை வர வைக்கிறதுக்கு தான் இந்த டிராமாவே, அது தெரியாம இவ வேற. அம்மா நீங்க வாங்கம்மா ஹாஸ்பிடல் போலாம். இல்ல வேண்டாம்ப்பா. அம்மா சொல்றத கேளுங்கம்மா, ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. இல்ல சிவா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல ஹாஸ்பிடல்லாம் வேண்டான்னு, அங்க போனாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. அம்மா எனக்கு உன் கூட இருக்கணும் சிவா, அது போதும் எனக்கு. ஆமாண்டா சிவா. மீனாட்சி நீ போய் லஞ்ச் ரெடி பண்ணுமா? சரி பாட்டி. தாரணி நீ கூட மாட போய் வேலை செய்யணும்னு சொன்னீல, போ அவ கூட வேலை செய். போங்க, அதான் சிவா வந்துட்டான்ல, நீங்க போங்க அவன் பாருவான். என்ன சிவா? ஒண்ணு இல்லம்மா. நீ கவலைப்படாத சிவா, அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம அம்மா சாக மாட்டேன்ப்பா. நீ தைரியமா இரு சிவா, அம்மா நான் இருக்கேன்ல, யாரு உன்னை விட்டு போனாலும் சாகுற வரைக்கும் அம்மா உன்னை பத்திரமா பாத்திருப்பேன். என்னாச்சுப்பா? ஏன் போன் எடுக்காம கட் பண்ற? அது ஒண்ணு இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போதுப்பா. இல்லம்மா ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்காக தான் போன் அடிச்சிட்டே இருக்காங்க. சாரி சிவா, முதல்ல நீ உன்னோட வேலை கிளம்பு, அதுதான் முக்கியம். அம்மா கிளம்பு சிவா. அம்மா நான் உங்க கூடவே இருக்கேம்மா. அம்மா சொல்றல்ல சொன்னா கேளு, நீ முதல்ல ஆபீஸ்ல இருக்கிற வேலையை போய் பாரு, கிளம்பு. சரிம்மா. சிவா இந்த சட்டையை ஏன் போட்டிருக்க? நல்லவே இல்லப்பா. மீட்டிங் இருக்குன்னு வேற சொல்ற, இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு போவ? போய் ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு வா, அம்மா செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த சட்டை இன்னைக்கு நான் தான் அம்மா எடுத்து வச்சேன். ஓ சிவா. சரிம்மா. அம்மாடி சுபத்ரா, இப்ப எதுக்குமா அவன சட்டையெல்லாம் மாத்த சொல்ற? சிவா என்னை விட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சக்தியை நோக்கி போயிட்டே இருக்கான். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மள கேட்டுட்டு தான் அவன் செய்யணும், அதுக்கான ஆரம்பம் தான் இது. அம்மாடி சூப்பர்மா. இந்த ஷர்ட் நல்லா இருக்குப்பா, இத போட்டுட்டு போ. சரிம்மா. அம்மாடி டபுள் சூப்பர்மா. சிவா இப்பதான் நல்லா இருக்க. சுபத்ரா நீ சொன்னதுனாலயே என்னமோ தெரியல, சிவாவுக்கு இந்த சட்டை சூப்பரா இருக்குமா. பல தடவை சிவா இந்த சட்டையை போட்டு பாத்திருக்கேன்,
ஆனா இன்னைக்கு சிவா கொஞ்சம் பிரகாசமா இருக்கான். சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. சிவா. என்னம்மா? சக்தி கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. ஏன்னா நீ ஏதாவது பேசி பதிலுக்கு அவ ஏதாவது வீம்புக்கு பேச போய் அந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுல்ல. அவ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ அவகிட்ட எந்த வம்பத்தும் வச்சுக்காத சிவா. அம்மாவுக்காகப்பா. இன்னும் 3 மாசம் தான்ப்பா. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைய அம்மா நான் அமைச்சு தரேன். என்ன புரிஞ்சுதா? சரிம்மா, நான் வர்றேன். பாடி, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏமா, அந்த சிவா மாறிடுவான்னு நினைக்கிறேன். அவன் மகுடிக்கு மயங்கின பாம்பு, கண்டிப்பா ஆடுவான். எனக்கு இருக்கிற டவுட்டே, அந்த மகுடி யாருன்னு தாமா? வேற யாரு, நான் தான். என்னோட சத்தத்துக்கு மட்டும்தான் சிவா ஆடுவான். ஆடணும், ஆட வைப்பேன். அம்மா, அம்மா என்னமாச்சு? ஒன்னும் இல்லம்மா, கடைக்கு போயிட்டு வரும்போது மயக்கம் வந்துருச்சுமா. உங்க வீடு எங்கம்மா? ஏதோ பக்கத்துல தாம்மா இருக்கு, நான் போய்கிறேன். சரி வாங்கம்மா, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். வாங்க. வேண்டாம்மா, உனக்கு எதுக்கு சிரமம், நானே போய்க்கிறேம்மா. பரவாயில்ல, வாங்கம்மா, பக்கத்துல தானே இருக்குன்னு சொல்றீங்க. நீ ஏதோ அவசர வேலையா போற போல இருக்கு, நானே போய்க்கிறேன். பரவாயில்ல, வாங்க. சரிம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மாமா, நேத்து நீங்க கொடுத்த ஃபைல்லாம் அங்க வச்சிருக்கேன், செக் பண்றீங்களா? மாமா, அக்கா எங்க மாமா? என்ன மாமா ரொம்ப அப்செட்டா இருக்காரு? அக்கா வேற கூட வரல, என்னவா இருக்கும்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம அம்மா சாக மாட்டேன்பா. சக்தி கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. என் மாமா மிகப்பெரிய கம்பெனிக்கு ஓனர், அவரை பார்த்து எல்லாரும் சூப்பரா இருக்காருன்னு சொல்லி பொறாமப்படணும். பாஸ் பரன்பீர். என்ன பாஸ், நல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, லேசாக தலைவலிக்குது, அவ்வளோதான். டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டுமா பாஸ்? வேணாம் ரன்பீர், அதெல்லாம் எதுவும் வேணாம். சரிங்க பாஸ், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன். யோ, வந்த விஷயம் என்னையா, அதை சொல்லு. பரவாயில்ல பாஸ், நான் அப்புறமா சொல்கிறேன். யோ, என்னன்னு சொல்லியா பாஸ்? இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய இன்வாய்ஸ் பாஸ், எல்லா ஃபைலையும் நீங்கள் தான் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்கள் வேற தலைவலியில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது பாஸ். எப்படியும் இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பேன், எப்போவும் அதை நீங்கள் தான் கரெக்ட் பண்ணி சொல்லுவீங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இன்றைக்கி நீங்களும் சரியாக பார்க்காம விட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பாயிடும் பாஸ். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க பாஸ், நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி, அந்த ஃபைலை இப்போ பார்க்கல,
அப்புறமா பார்க்குறேன். ஃபைல் இங்கே வச்சுட்டு போ. நான் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறேன், வந்து எடுத்துட்டு போ. ஓகே பாஸ். பாஸ், சக்தி மேடம் வரலையா பாஸ்? வந்திருப்பாங்க, இங்கே தான் ஆஃபீஸில் எங்கேயாவது இருப்பாங்க. இல்லை பாஸ், நான் காலில் இருந்து சக்தி மேடத்தை பார்க்கல பாஸ். நான் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் பாஸ். சக்தி வரலையா? ஏன் பாஸ், அவங்க உங்க கூட வரலையா? அவங்க வருவாங்க, நீ போ. ஓகே பாஸ். வழியிலேயே அவளை இறக்கி விட்டேன. காசு இருக்கன்னு கூட கேட்கல. பாவம், என்ன பண்ணியிருப்பா? ஏங்க, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, வந்து பாருங்க. வாங்க. இவரு தாமா என் வீட்டுக்காரரு. யாருமா இது? அது ஒண்ணும் இல்லைங்க, நானு கடைக்கு காய்கறி வாங்க போனப்ப ரோட்டை கிராஸ் பண்ணனா அப்ப கிருகிருன்னு வந்துருச்சு, மயங்கி கீழே விழ போன. இந்த பொண்ணுதான் என்ன காப்பாத்தி பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. ஏ கிறுக்கு, உன்னை யார் தனியா போ சொன்னது? நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்ப வேண்டாமேனு நானே போயிட்டு வந்தேன். நல்ல வேளை கடவுள் மாதிரி இந்த பாப்பா வந்து காப்பாத்துச்சு. ரொம்ப நன்றிமா. இல்ல பரவாயில்லங்க. ஏமா நின்னுகிட்டே இருக்க, உட்காரு. ஏங்க, என்னங்க நீங்க அந்த பொண்ணை உட்காருன்னு சொன்னா எப்படி உட்காரும்? பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு, வீட்லயே கீழே உட்கார்ந்துருக்காது, இங்க எப்படி உட்காரும்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன். ஏ, பாப்பாவுக்கு டீ தண்ணி ஏதாவது போடு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அட இருமா, இன்னைக்கு நீ எங்க வீட்டுல டீ சாப்பிட்டு தான் போற. ஏய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க, போய் டீ போடு, போ உட்காருமா. என்னம்மா முன்ன பின்ன இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே போனது இல்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நானும் சாதாரண குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வேணும்னா நான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கலாம், ஆனா என்னோட ஆரம்பம் சாதாரண குடும்பத்துல இருந்துதான். நான் வீட்டை சுத்தி பார்த்தது எதுக்குன்னா, நான் சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க நிறைய குடிசை வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், அந்த ஞாபகம் தான். அப்படியா? அதுல இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு பெரிய வீட்டுக்கு போனாலும் வராதுங்கய்யா. அதெல்லாம் சும்மாமா, ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நல்ல வசதியா வாழதான் பிடிக்கும். என்னதான் குடிசை வாழ்க்கை பிடிக்கும் சொன்னாலும் வாழறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஐயோ, நான் அப்படிலாம் இல்லைங்கய்யா. இன்னைக்கு என் புருஷன் அவர் சொத்தெல்லாம் விட்டுட்டு குடிசையில அவர் கூட வாழணும்னு சொன்னாலும் அதுக்கும் நான் ரெடியாதான் இருக்கேன். பெரிய வீட்டுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும், ஆனா குடிசையில தான் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும், அதுல வாழ்ற சந்தோஷமே தனிதான். வித்தியாசமான பொண்ணா இருக்கியாமா நீ. ஆமா, அதுக்கு உன் புருஷன் தயாரா இருக்கணுமே. அவரும் அப்படிதாங்க ஐயா. சொல்ல போனா குடிசையில மரத்தடியில வாழ்ந்து பழக்கப்பட்டவரு தான். வித்தியாசமா இருக்க எல்லாமே. ஆமா, உன் புருஷன் பேர் என்னம்மா? சிவா. ஏன் அப்படி பாக்குறீங்க? அம்மா, என் பேரும் சிவாதான்.
மாமா, நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு பசங்க யாருமே இல்லையா? ஏன், என்னாச்சு உங்களுக்கு? நீ யாருமே இல்லையா? இல்லம்மா, அதுக்கு காரணம் ஆரம்பத்துல நான் பண்ண தப்புதான். எங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது நான் பிசினஸ்ல நல்ல பீக்ல இருந்தேன். 4 கம்பெனிக்கு நான் மேனேஜிங் டைரக்டர். நாலு கம்பெனிக்கு எம்டியா? அப்புறையே இப்படி விதின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்க மாட்டம்மா. அதுக்கு காரணமும் நான் தான். என்னோட கோபம் தான் இப்படி ஆக்கிடுச்சு. கோபமா? ஏதோ பேருக்கு தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா என்னோட கவனம் எல்லாம் பிசினஸ் பிசினஸ்ன்னு பிசினஸ்லயே தான் இருந்தது. ஒரு நாள் கூட வீட்டுல தங்க மாட்டேன். பிசினஸ் மீட்டிங் பார்ட்டின்னு சுத்தி சுத்தி வந்தேன். காலம் போய்கிட்டே இருந்தது. என் அசைக்க யாருமே இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். என் கம்பெனிக்கு ஃபாரின்ல இருந்தெல்லாம் கிளைண்ட்ஸ் வந்தாங்க. பிசினஸ் பெருசா டெவலப் ஆச்சு. கணக்கே இல்லாத சொத்து இருந்துச்சு. ஒன்னே ஒன்ன தவிர நிம்மதியான வாழ்க்கை. பணம் சம்பாதிக்கிறது தான் நிம்மதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மனைவியை பத்தி கவலைப்படல, குழந்தை இல்லையான்னு வருத்தப்படல. பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருந்தம்மா. ஒரு நாள் என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி ஒரு அடி விழுந்துச்சு. அந்த ஒரு அடிய நான் ஈடுகட்ட இருக்கிற படத்தெல்லாம் மாத்தி சரி கட்டினேன். ஆனா தப்பு மேல தப்பு பண்ணி இருந்ததெல்லாம் மொத்தமா எழுந்தேன். அந்த கவலையிலேயே நான் அப்ப படுத்த படுக்கி ஆயிட்டம்மா. நான் எதெல்லாம் என்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதெல்லாம் இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிடுச்சு. எவெல்லாம் உண்மையான விசுவாசின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவெல்லாம் இன்னொருத்தனுக்கு விசுவாசி ஆயிட்டான். எல்லாமே போச்சேன்னு திரும்பி பார்த்தா கட்டுன புடவையோட என் பொண்டாட்டி மட்டும்தான் என் பின்னாடி நின்றுகிட்டு இருந்தேன். நடந்தாலும் பரவாயில்ல, வாங்க நான் இருக்கேன்னு சொல்லி அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் எனக்காக உண்மையா வாழ்ந்துகிட்டு இருக்காமா என் மனைவி. என் மனைவி மட்டும் இல்லைன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துருப்பம்மா. எந்த மருந்தும் மாத்திரையும் என்னை காப்பாத்தல. என் மனைவியோட அன்பும் அரவணைப்பும் என்னை இவ்வளவு தூரம் மாத்திச்சு காப்பாத்திச்சு. என் மனைவி இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லம்மா. அன்போடு அரவணைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல என் மனைவியை நான் தவிக்க விட்டுட்டம்மா. அந்த குறை வந்துடக்கூடாதுன்னு இப்ப வரைக்கும் என் மனைவியை நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.